Welcome to THALIR. This is a place called Bud. This is budding forth for a new life, and we are Capuchins working for the renewal of the society and the church. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தளிர் கப்புச்சின் ஒளி வடிவ நற்செய்தி குழுவிற்கு அன்புடன் அழைக்கின்றோம். இன்று 20-ம் தேதியும் 27-ம் தேதியும் ஜூன் மாதம் நமக்கு இறை ஆசிரியரையும் இறை சிந்தனையும் வழங்கியிருப்பவர் அருள் திரு சகோதரர் கிறிஸ்டோஃபர். இவர் தென் தமிழக கப்புச்சின் மறைமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு துறவி ஆவார். 2005-ம் ஆண்டு திருநிலைப்பட்ட பிறகு நவசன்னியாசத்தின் தலைவராகவும் தத்துவம் மற்றும் இறையியல் கல்லூரியில் பேராசிரியராகவும் இருந்திருக்கின்றார். பாடத்திட்டங்களின் ஒருங்கிணைப்பாளராகவும் மறைமாநிலத்தின் பொருளாளராகவும் பணியாற்றியிருக்கின்றார். அடிப்படையில் இவர் ஓர் இறை ஆசிரியர், இறையியல் பேராசிரியர். மறையியலில் பட்டப்படிப்பை ரோமையில் உள்ள கிரகோரியன் பல்கலைக்கழகத்தில் முடித்திருக்கின்றார். தற்போது கப்புச்சின் சபைக்கு தமிழகத்தில் உள்ள துய வளனார் கப்புச்சின் மெய்யில் கல்லூரியின் அதிபர் தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இதோ வருகின்றார் கிறிஸ்டோஃபர் கப்புச்சின். நமது துயரங்களை விட மிக உயரமானவர் நம் கடவுள். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரோடும் அமைதி மற்றும் நலவாழ்வின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒருமுறை சிறுவன் ஒருவனும் அவனது தந்தையும் ஒரு மிக பழமையான பாலடைந்த நிலையிலிருந்த பாலம் ஒன்றை நடந்து கடந்து கொண்டிருந்தார்கள். பதற்றமடைந்த அவனது தந்தை அவனை பார்த்து, டே கண்ணா, என்னோட கையை நல்லா பிடிச்சுக்கோ, இல்லைனா பாலத்திலிருந்து தவறி கீழே விழுந்துருவ என்றார். உடனே அந்த சிறுவன் சொல்லுவான், அப்போ நீங்க ஏன் கையை பிடிச்சுக்கோங்கப்பா என்று. ஏண்டா, நான் உன்னோட கையை பிடிச்சுக்கிறதுக்கும் நீ என்னோட கையை பிடிச்சுக்கிறதுக்கும் அப்படி என்ன வித்தியாசம் என்று அலட்சியமாக கேட்டார் தந்தை. சிரித்து கொண்டே சிறுவன் சொல்லுவான், இருக்குதுப்பா, நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் உங்க கையை பிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஏதாவது நடந்துச்சுன்னா உங்களோட கையை நான் விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே நேரம் நீங்க என் கையை பிடிச்சிருந்தீங்கன்னா என்ன நடந்தாலும் நிச்சயமா நீங்க என்னோட கையை விட மாட்டீங்க. அதான்ப்பா அப்படி சொன்னேன் என்றான். கலங்கிய கண்களோடு மகனை பார்த்த தந்தையும் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். பிறகு இருவரும் கையோடு கை சேர்த்து பத்திரமாக அந்த பாலத்தை கடந்து சென்றார்கள். ஆம், அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய அருட்கரம் நம்மை பற்றி கொண்டிருக்கும் வேளையில் மெய்யாலுமே நாம் அனைவரும் மிக பத்திரமாகவே இருக்கிறோம். இந்த நிதர்சனமான உண்மையைத்தான் நாம் எசாயா புத்தகம் அலகு 51 அருள் வார்த்தை 1 வாசிக்க கேட்கிறோம். மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை என்று. இன்றைய முதல் வாசகத்தில் நம்பிக்கையற்ற சூழலினால் உள்ளம் உடைந்த நிலையில் இருக்கும் யோபுவுக்கு கடவுள் தன்னுடைய தெய்வீக உடனிருப்பை உறுதிப்படுத்துகிறார். அதோடு கூட மறைமுகமாக, அஞ்சாதே, நானே இந்த பிரபஞ்சத்தின் கடவுள், எல்லாமே நன்றாய் நடக்கும் என்ற வார்த்தைகளை சொல்லி ஆற்றுப்படுத்துகிறார். அன்பிற்கினியவர்களே, நாமும் பிரச்சனைகளாலும் துன்பங்களாலும் அலைக்கழிக்கப்படுகின்ற பொழுது கடவுள் இதே வார்த்தைகளை சொல்லித்தான் நமக்கு தெம்பூட்டுகின்றார். எனவே நாமும் நம் கடவுள் நமது துயரங்களை விட மிக உயரமானவர் என்ற மாறாத உண்மையை நம் உள்ளத்தில் இருத்தி வைத்திருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறிய வாருங்கள் அக்கறைக்கு செல்வோம் என்ற அழைப்போடு துவங்குவதை பார்க்கிறோம். ஏன் இயேசு அவ்வாறு கூற வேண்டும்? சுருங்க சொல்லி விளங்க வைப்பின், இது இயேசு அவர்கள் மீது வைத்திருந்த அக்கறையையே சுட்டி காட்டுகின்றது. எதற்காக இந்த அக்கறை? இயேசுவினுடைய குணப்படுத்தும் பணிகள் பெருவாரியான மக்களின் ஆதரவையும் பாராட்டையும் பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பெரும் புகழையும் பெயரையும் ஈட்டிக் கொடுத்தது. விளைவு, இயேசுவின் சீடர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தற்பருமையினாலும் அதீத தன்னம்பிக்கையினாலும் ஆட்கொள்ளப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, அவ்விடத்திலேயே காலம் தள்ள அவர்கள் மனதளவில் முடிவெடுத்திருந்தார்கள். ஆனால் இயேசுவுக்கு நன்றாக தெரியும், கம்ஃபர்ட் ஜோன்ஸ் என நாம் அழைக்கும் ஆறுதல் மண்டலங்களிலிருந்து வெளியேறாவிடின் சீடர்களால் இறையரசு பணிகளை செவ்வனே செய்ய முடியாது என்பது. எனவே இயேசு ஒரு நல்ல ஆசானுக்குரிய நுண்மதியோடு அவர்களை அவ்விடத்திலிருந்து உடனே அழைத்துச் செல்ல ஆசிக்கின்றார். மேலும் கிறிஸ்துவ சீடத்துவம் என்பது அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தது போல ஒரு மலர் படுக்கை அல்ல, மாறாக அது ஒரு சிலுவைகளின் பாதை என்ற வாழ்க்கை பாடத்தையும் கற்றுக் கொடுக்கவே அவ்வாறு செய்கிறார். அதன் பின் வருவதுதான் இயேசு புயலை அடக்குகின்ற நிகழ்வு. பிரியமானவர்களே, இந்த நிகழ்வு ஒரு கசப்பான உண்மையை மிக தெளிவாக பதிவு செய்கிறது. அது என்னவென்றால், இயேசுவின் சீடர்கள் எப்போதுமே அவருடைய அருகாமையில் இருந்திருந்தாலும்
அது நாள் வரை அவர் மீது அவர்கள் முழுமையான நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதுவே அது. அதன் அடிப்படையில் இயேசுவின் இந்த புயலை கட்டுப்படுத்தும் நிகழ்வு சீடர்கள் தாமே இயேசுவின் வல்லமை மிக்க இறைத்தன்மையையும் தங்களின் மனித இயலாமையையும் ஒரு சேர அறிந்து கொள்ள உதவும் ஒரு நிகழ்வாகவும் அவர்களின் விசுவாச கண்களை திறக்கின்ற தருணமாகவும் மாறிப்போகிறது என்றால் அது மிகையாகாது. குறிப்பாக பணிவாழ்வு குறித்த அவர்களின் தற்பெருமை மனப்பாங்கு இங்கு சுக்கு நூறாக நொறுக்கப்படுகிறது. அவர்களும் முறையே கிறிஸ்து இயேசு யோவான் நற்செய்தி அலகு 15 இறைவார்த்தை 5 கூறிய என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்ற வார்த்தைகளில் புதைந்திருந்த பொருளை உளமாற உணர்ந்து கொள்ளுகிறார்கள். மேலும் இங்கு மற்றொரு உண்மையும் மறைந்து கிடக்கிறது. அதாவது இயேசுவின் சீடர்களில் பெரும்பாலானோர் திறமை மிக்க மீனவர்களாய் இருந்த போதும் கடல் சார்ந்த நுட்பங்களை அறிந்திருந்தவர்களாய் இருப்பினும் அவர்களால் இயேசுவின் உதவியின்றி ஒரு புயலை எதிர்கொள்ள முடியவில்லை. ஆக நமது துறை சார்ந்த நிபுணத்துவம் என்பது எல்லா நேரங்களிலும் நமக்கு கை கொடுக்காது. அதுபோல கடவுளின் உதவியின்றி நாம் செய்யவே முடியாத காரியங்களும் நிறைய உள்ளன. இதை பற்றித்தான் ஒரு அறிஞர் சொல்லுவார், எப்போதெல்லாம் மனித முயற்சிகள் முடிவுக்கு வருகிறதோ அப்போதுதான் கடவுளின் திட்டங்கள் ஆரம்பமாகின்றன என்று. பிரியமானவர்களே, இங்கு நான் உங்களுக்கு நோவாவின் பேழையை பற்றி ஞாபகப்படுத்துவதோடு நோவாவின் பேழையையும் இந்த சீடர்கள் செல்லும் படகையும் ஒப்பீடு செய்து அவற்றுக்கிடையே இருக்கும் ஒற்றுமையையும் வேறுபாடுகளையும் அடிக்கோடிட்டு காட்ட விளைகிறேன். பாருங்கள், சீடர்களின் படகை போலவே நோவாவின் படகும் ஒரு அசாதாரணமான நீர்ப்பரப்பின் மீது மிதந்து சென்றது. ஆழி பேரலைகள் அதன் மீது மோதி அலைக்கழித்துக் கொண்டிருந்தன. ஆக இரண்டு படகுகளுக்குமே புறச்சூழல் காலநிலை என்பது ஒரே மாதிரியாகவே இருக்கிறது. ஆனால் அகச்சூழல், அதாவது படகுகளின் உள்ளே இருப்பவர்களின் மனநிலை செயல்பாடுகள் என்பது பாரதூர வித்தியாசம் கொண்டதாக இருக்கிறது. இங்கே சீடர்களின் படகில் இருந்த அனைவரும் கலக்கத்தில் இருந்தார்கள். குய்யோ முறையோ என கூப்பாடு போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதே வேளையில் நோவாவின் பேழையில் இருந்தவர்களோ அதற்கு நேர்மாறாக அமைதியாய் கலக்கமடையாமல் இருந்தார்கள். காரணம், அவர்கள் கடவுள் மீதும் அவருடைய பாதுகாப்பின் மீதும் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆகையால் இங்கு ஒன்று மட்டும் நமக்கு தெளிவாகிறது, அதாவது நம்பிக்கையே ஒருவருடைய வாழ்வின் வெற்றிக்கு உதவும் தாரக மந்திரமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் இறை நம்பிக்கை உள்ளவருக்கு அவருடைய துயரங்களை விட மிக உயரமானவராய் கடவுள் இருக்கிறார் என நாம் அறுதியிட்டு கூற முடியும். பிரியமானவர்களே, இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் வாழ்க்கை பாடம் எதுவாயிருக்கிறது? நமது வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் நிறைந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றுமே நம்மை பதட்டப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக பக்குவப்படுத்துவதற்காகவே கடவுளால் அனுப்பப்படுகின்றன. எதிர்கொள்ளும் சவால்களை நாம் பிரச்சனைகளாக பார்க்கிறோமா அல்லது வாய்ப்புகளாக பார்க்கிறோமா? அன்பிற்குரியவர்களே, தற்போது நமது வாழ்க்கை என்னும் படகு கொரோனா மற்றும் கரும்பூஞ்சை என்னும் கொடிய உயிர்கொல்லி அலைகளால் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், பெருவாரியான மனிதர்கள் இன்று நோயின் தாக்கத்தை விட அதீத பயத்தாலும் மன அழுத்தத்தினாலுமே மரணிக்கிறார்கள் என்று. இப்படிப்பட்ட காலச்சூழலில் நமது பணி என்னவாயிருக்கிறது? நாம் அனைவருமே நம்பிக்கை என்னும் ஒளியை பாய்ச்சுகின்ற கலங்கரை விளக்கங்களாக மாறி நமது ஆறுதல் தரும் வார்த்தைகளாலும் பிறர் அன்பு பணிகளாலும் இரக்கச் செயல்களாலும் பெரும் துயருற்றிருக்கும் நம் சமூகத்தை தேற்ற வேண்டும் என்பதுவே நமது பணி. அருள் வேண்டி மன்றாடுவோமாக. அன்பும் அருளும் நிறைந்த தந்தையே, உமது முடிவில்லாத பெரும் கருணைக்காகவும் பராமரிப்பிற்காகவும் உமக்கு இதயபூர்வமான நன்றி கூறுகின்றோம். சவால்களும் போராட்டங்களும் நிறைந்த எங்கள் மனித வாழ்க்கை சூழலில் எங்கள் துயரங்களை விட நீர் உயரமானவர். கண்ணிமைக்கும் நேரத்தில் அவைகளை எங்களுக்காக சீர் செய்யக்கூடியவர் என்பதை விசுவசிக்க செய்தருளும். அதோடு கூட உம்மால் பலப்படுத்தப்பட்ட நாங்களும் அதே நம்பிக்கையை பிறருக்கு ஊட்டுகின்ற மனப்பக்குவத்தையும் தாரும். ஆமென்.